Again today, we have the top political analyst, the one and only person from Delhi, Mr. Delhi Rajagopalan avargal. Sir, vanakkam, eppadi irukkeenga? Nalla irukken, vanakkam, namaskaram. Super, sir. Sir, inik set of questions irukke. Ana mudhal topic vandu PK va patti dhaan, sir. Ena vandu Congress kachiye vandu revive pandra abindra mari இன்னைக்கு லாஸ்ட் ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் வந்து இந்த கம்யூனிகேஷன் போய்கிட்டே இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் கெட்டிங் நியூ பிளட் ஃப்ரம் பி கே அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வில் ஹி ஜாயின் த காங்கிரஸ் பார்ட்டின்னு கேட்குறாங்க. வில் த ரிவைவல் ப்ராசஸ் ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஏன்னா வந்து காங்கிரஸ் வந்து பயங்கர அடி, இந்த ஃபைவ் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லயே பார்த்தோம், அவங்க வந்து எந்த ஒரு ஸ்டேட்லயும் வின் பண்ணலை, பயங்கரமா கீழே இருக்காங்க, ரிவைவ் ஆகுமா? அதே மாதிரி வந்து வின்னிங் இந்தியா இன் 2024 பி கே வந்து ஒரு 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 ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஒரு பிரசன்டேஷனை வந்து எல்லா டாப் லெவல் காங்கிரஸ் லீடர்ஸ்க்கெல்லாம் அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு வேற சொல்றாங்க. உங்களோட கருத்துக்கள் இது எப்படி சார் இருக்கு? பி கே கேரி மேக் எ டிஃபரன்ஸ்? ஏன்னா வந்து பிராந்தியத்துல நம்ம பார்த்த தமிழ்நாடா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்து விக்டரி விக்டரி விக்டரியை தவிர வேற எதுவுமே பார்க்காத பி கே இந்த வாட்டி விக்டரியை வந்து காங்கிரஸுக்கு அள்ளி கொடுப்பாரா? உங்களோட கருத்துக்கள். வணக்கம், நமஸ்காரம் கணேஷ். தங்களுக்கும் தங்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, வயதான முதிய பாட்டி கிழவியை பவுடர் பூசி பல்ல நல்லா பல்லெல்லாம் வந்து பல்லெல்லாம் வச்சு கண்ணில் கண்ணாடி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி ஓட விட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஹீரோயின் ஆகிடுவாங்களேன்னு அவங்க கிழவி கிழவி தான். அப்போ வந்து காங்கிரஸ் வந்து கிழவி அப்படின்ற அளவுக்கு தான் நீங்க பாக்குறீங்க? பூலன்தேவின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, காங்கிரஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டா இருந்தாங்க. அந்த பூலன்தேவி என்ப காங்கிரசுக்கு எதிராளியாக இருந்த அம்மாவே சொல்லியிருக்காங்க, 135 வயது கிழவி காங்கிரஸ் என்று. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு எப்படி உங்களால பண்ண பலம் வரும் சொல்லுங்க. என்னதான் ஹார்லிக்ஸ் கொடுத்தாலும், என்னதான் உங்களுக்கு எனர்ஜி டேப்லெட்ஸ் கொடுத்தா கூட, how you can get revive that Congress? ஒண்ணு. இரண்டாவது, பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்பவர் வின்னிங் ஹார்ஸ்க்கு மேலதான் பெட் அடிக்கிறாரு அப்படின்னு இருந்தது ஒரு சிச்சுவேஷன். கோவால அவர் வந்து 1000 கோடி திரிணாமுல் காங்கிரஸ் செலவழிச்சாங்க 40 சீட்டுக்கு. ஆனா ஜெயிச்சது பாரதிய ஜனதா கட்சி, அங்க ஒரு தோல்வி அவருக்கு. தாங்கள் சொன்ன மாதிரி வெற்றியே கண்டதில்லை, அவர் தோல்வியும் கண்டு இருக்கிறார். 2017 இந்திய சொல்வார்கள் தோல் அடுக்கை, இரண்டு இளைஞர்கள் என்று, ஒன்று அகிலேஷ் யாதவ், இன்னொன்று ராகுல் காந்தி என்று தோல் அடுக்கே என்ற ஒரு கோஷத்துடன் அவர் இறங்கினார் களத்தில். என்னாச்சு? 2017 அவுட். அதே மாதிரி 2022 காங்கிரஸுக்கு அவுட். நீங்க சொன்ன மாதிரி 5 மாநில தேர்தல்களில் மரண அடி கிடைத்தது காங்கிரஸிற்கு. எப்படி பிழைக்க முடியும்? என்னை பொறுத்து மட்டும், நேற்று நான் தங்களுக்கு கூட அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுடைய 40 பக்கம் நோட்ஸ் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நோட்ஸ்ல வந்து காங்கிரஸ் ரிவை பண்ணுங்கறாங்க. ஒண்ணே ஒண்ணுங்க கணேஷ், உயிர் இருந்தாதானே அந்த ஒரு அந்த நடக்க முடியும். உயிரே இல்லையே எப்படி நடப்பாங்க? இல்லன்னு சொல்றீங்க. இப்போதைக்கு வந்து ரிவை பண்ணலாம் இல்லையா? ரிவை பண்ணா கூட 2029 2034 தான் ரிவை பண்ண முடியுமே தவிர, அதற்குள்ள சூழ்நிலை மாறிவிடும். இன்று இந்தியாவில் 27-35 வயதுக்குள்ள இருப்பவர்கள் 60% இருக்காங்க கணேஷ். சரி, அத மாதிரி அந்த கணக்கீடு பிரகாரம் பாத்தீங்கன்னா, இளைஞர்களுடைய பாப்புலேஷன், இளைஞர்கள்னா இப்ப ஜெயலலிதாவுடைய காலத்தில் பிறந்த இளைஞர்கள், அவர்களுக்கெல்லாம் கலைஞர் கருணாநிதியே கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது சோனியா காந்தி அம்மையாருக்கு தெரியவே தெரியாது. இப்ப ராகுலை பத்தி அந்த இளைஞர்கள்லாம் பேசுவாங்க. இளைஞர்கள் மனதிலே காங்கிரஸ் இன்னும் புகரவில்லை. இளைஞர்கள் மனதிலே டிஜிட்டல் சில்ட்ரன் என்று சொல்லுகிறார்கள். அந்த டிஜிட்டல் சில்ட்ரனுக்கு டெக்னாலஜி கிட்ஸ் என்று கூட சொல்லுகிறார்கள். அந்த டெக்னாலஜி கிட்ஸுக்கு இப்போ வெறும் அதை ஊக்குவிக்கும் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, மற்ற கட்சிகள் இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் யங்ஸ்டர் தானே சார், ராகுல் காந்தியா இருக்கட்டும் பிரியங்கா காந்தியா இருக்கட்டும், தே ஆர் ஆல் யங்ஸ்டர்ஸ், தே கேன் ரெசனேட் வித் யங்ஸ்டர்ஸ். ஆனா வந்து ப்ராப்பரான ஒரு சேனல் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதை பிகே ஏன் கொடுக்க முடியாது? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா காங்கிரஸ் தலைவர் எல்லாமே 80, 85, 90, 95, 100, 120, 130 வயசு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏ கே அந்தனிக்கு 82, மன்மோகன் சிங் அவர்களுக்கு 91, மல்லிகார்ஜுன் கார்கே. அப்படி கம்பேர் பண்ணும்போது ராகுல் காந்திக்கு 50 வயசு அவர் இளைஞர்கள் தான், யாரும் இல்லைங்கிற. பட் இருந்தாலும் 50 வயதை தாண்டிய பிறகு
அந்த இளமை சென்று விடுகிறது, அவருக்கு இருக்கக்கூடிய ஊக்கம் போய்விட்டது. அதே 50 வயதில் இன்று யோகி ஆதித்யநாத் மந்திரி முதல் அமைச்சராக 2வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 5 வருடம் முன்பாக அவருக்கு 47 வயசு தான் இருந்தது. 47 வயசுல அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். அதே மாதிரி அதே 50 வயசுல நம்ம இப்போ நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டார்கள். அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டில் உதயநிதி வந்து 30 வயசு அந்த அவர் வந்துட்டாரு, எம்எல்ஏ வந்துட்டாரு, அவங்க கட்சி வரப்போகுது கட்சி, அவர் தான் இளைஞர்னு நம்ம சொல்ல முடியுமே தவிர. ஸோ அந்த பின்னணியில் பார்த்தால் பிரசாந்த் கிஷோர் பாண்டே முயற்சிகள் வெற்றி அடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், நொண்டி குதிரை மண் குதிரை மீது எப்படி சவாரி செய்ய முடியும்? சரி, ஓகே. அப்ப நீங்க வந்து கிழவின்னு சொல்லிட்டீங்க, மண் குதிரைன்னு சொல்லிட்டீங்க, நொண்டி குதிரைன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கிற இது மேல எப்போ பி கே நீங்களே சொல்லியிருக்கீங்க, எப்பவுமே வந்து அவர் வந்து ஹி ஆல்வேஸ் ரைட்ஸ் ஆன் அ வின்னிங் ஹார்ஸ் அப்படின்ற மாதிரி தான். அது அவருக்கு தெரியாதா சார்? இப்போ இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது அரசியல்வாதிகளிடையே கணேஷ். அது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், தங்களுடைய கட்சி ஊழியர்கள் தங்களுடைய கட்சி கேடரை விட்டு விட்டு அவுட் சோர்ஸ் பண்றாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே அது டியூ டு டெக்னாலஜி அண்ட் டியூ டு டிஜிட்டலைசேஷன் ஆஃப் எவ்ரி திங். இப்ப பாருங்க, கொரோனா சமயத்துல கூட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து நரேந்திர மோடியும் சரி, மு க ஸ்டாலினும் சரி, யோகி ஆதித்யநாத், ஈவன் ராகுல் காந்தி அதான் பண்ணாங்க. ஸோ அப்படி சிச்சுவேஷன் மாறி இருக்கும்போது ஆலோசகர்களை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். கலைஞர் கருணாநிதி சமயத்திலோ அல்ல ஜெயலலிதாவோ அல்லது பி வி நரசிம்மராவுக்கோ பி கே இருந்து இருந்தது கிடையாது. இப்பதான் இவங்க ஒரு சஜஷன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கார்பரேட் கல்ச்சர் அரசியலில் புகுந்து விட்டது. சரி, ஓகே. அந்த பின்னணியில் பார்த்தால் என்னை பொறுத்த மட்டும் அது வளர்ச்சி அடைவதற்கு தடங்களாக இருக்கிறது இளைஞர் சமுதாயம். சரி, ஓகே. இப்போ நீங்க வந்து எனக்கு இங்க ஒரு க்வெஸ்சன் சார், எனக்கு இங்க ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா வந்து ராகுல் காந்தியா இருக்கட்டும் பிரியங்கா காந்தியா இருக்கட்டும் யூ நாட் ஏபிள் டு ரெசனேட் வித் த யங்ஸ்டர்ஸ் அப்படின்றீங்க. பட் சச்சின் பைலட் இஸ் எ ட்ரெமண்டஸ் லீடர் இல்லையா? காங்கிரஸ்ல வந்து இஸ் எ ட்ரெமண்டஸ் லீடர். ஹி ஹஸ் ஆல்சோ ஸ்போக்கன் டு சோனியா காந்தி. ஸோ சச்சின் பைலட்டை ஏன் வந்து ஒரு பிஎம் கேண்டிடேட்டா கொண்டு வருவாங்களா? அப்படி கொண்டு வந்தோம்னா அட்லீஸ்ட் காங்கிரஸ் ரிவைவ் ஆகுன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? சச்சின் பைலட்டோட இந்த டைனமிக்ஸ்ல சச்சின் பைலட்டோட வேலை என்னவா இருக்கும்? 2024க்கு இன்னும் 24 மாதங்களே இருக்கிறது. ஆமா, இந்த 24 மாதத்திற்குள் சச்சின் பைலட்டை தமிழகத்திலோ அல்லது கேரளாவிலோ மேற்கு வங்காளத்திலோ அசாமிலோ பிரபலப்படுத்த முடியும் என்றால் முடியாது. காரணம் என்ன என்று கேட்டால், 5 வருடங்களாகும் சச்சின் பைலட்டை பெயர் கேட்டு இருப்பார்கள், அவருடைய எண்ணங்கள் குறித்து அதெல்லாம் இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நரசிம்மராவை யாருங்க ப்ராப்பர் பண்ணாங்க? அவர் தடால்னு வந்தாரு. தேவகோடா தடால்னு வந்தாங்க. அதே மாதிரி நரேந்திர மோடி தடால்னு வரல. அவர் வந்து குஜராத் மாடல் என்ற ஒரு தன்னுடைய வளர்ச்சி திட்டங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜில் அவர் ஓட்டு எடுத்து வாங்கிட்டு வந்தாரு 2014 தேர்தலில். இந்தியா முழுக்க அவர் பான் இந்தியா லீடர். அவர் அதே மாதிரி சச்சின் பைலட் இஸ் பாப்புலர் ஒன்லி இன் ராஜஸ்தான், யூபி அண்ட் பீகார் அந்த மாதிரி இருக்கலாமே தவிர நாட் ஆல் ஓவர் 28 ஸ்டேட்ஸ். அதுதான் என்னுடைய கருத்து. அதையும் தவிர சச்சின் பைலட் ஜோதிராதித்ய சிந்தியா மூலமாக பாஜகவில் சேருவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டு வருகிறார். ஜோதிராதித்ய சிந்தியா எப்படி ஆர்பிஎல் சிங்கையும் மற்ற தலைவர்களையும் காங்கிரஸில் இருந்து பாஜகவிற்கு கொண்டு வந்தாரோ, சச்சின் பைலட் கூட கிராஸ் ஓவர் பண்ணிட்டு வர தேர்தல் வரும்போது என்று சொல்லுகிறார்கள். எப்படி அமரேந்தர் சிங் பஞ்சாபில் டமால் காங்கிரஸை விட்டாரோ அந்த மாதிரி. சரி, நீங்க அப்படி சொல்றீங்க. பட் ஏன் சார் வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்க கூடாது? அதாவது நீங்க சொன்ன மாதிரி ராஜஸ்தான், யூபி, பீகார் அப்படின்ற மாதிரி அந்த நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் சச்சின் பைலட் வந்து இது பண்ணட்டும். பிராந்திய ஸ்டேட்ஸ், அதாவது வந்து நம்மளோட தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த மாதிரி இதுல வந்து அந்தந்த லோக்கல் லீடர்ஸ்க்கு அந்த ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு நமக்கு தெரிஞ்சது, லெட் ஸ்டாலின் டேக் த லீடு. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து இங்கே வந்து வந்தோம் அப்படின்னா வந்து கேரளாவுக்கு வந்தோம்னா பிரணாய் அவர் வந்து எடுத்துட்டு போகட்டும். அதே மாதிரி நம்ம வந்து மகாராஷ்டிரா பார்த்தோம்னா அவங்க எடுத்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பிஜேபிக்கு எகெயின்ஸ்டா இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்பை வந்து பி கே கொண்டு வர மாட்டாருன்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? கொண்டு வருவது என்பது 24 மாதத்தில் கடினம். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, பிரசன்டேஷன்ல கூட சொல்லியிருக்காரு, நீங்க பார்த்திருப்பீங்க,
கான்ஃப்ளிக்டிங் ஐடியாலஜிஸ்ட் வந்து இப்ப மம்தா பானர்ஜியுடன் சிபிஎம் உட்கார்ந்துப்பாங்களா கணேஷ்? அந்த பிராந்திய கட்சிகளுடைய ஒரு வெற்றி மகத்துவமாகும். அந்த 150 சீட் காங்கிரஸ் கிடைப்பது என்பது இந்த காலத்தில் அரிது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ ஒர்க் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அதுதான் பிரசாந்த் கிஷோர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார், 24 கண்ணில் வைக்காதே 29 போங்கன்னு சொல்றாரு. சோ 6 வருஷத்துக்கு அவர் பிளான் போட்டு கொடுத்திருக்காரு. சரி ஓகே, அப்ப 24 நம்ம வந்து பிஜேபின்ற மாதிரி தான் நம்ம வந்து போகணும் அப்படின்ற மாதிரி, we should be accept the defeat அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா? அப்படி நான் சொல்லல, அப்படி நான் சொல்லல. நீங்க நரேந்திர மோடியை எடுக்க வேண்டும் என்று வைத்து கொண்டால் அரசியலில் இருந்து அதற்கு வலுவான காங்கிரஸ் வேண்டும். காங்கிரஸ் இப்பொழுது வலு இல்லை. காங்கிரஸ் வலிமையுடன் சேர்ந்துதான் பிராந்திய கட்சிகள் 150 காங்கிரஸ் 150 இருந்தா 300 வரும். அதைத்தானே நரேந்திர மோடி மிக சாத்துரியமாக மிக நல்ல எண்ணத்துடன் காங்கிரஸ் முக் பாரத் என்று சொல்லி 2 தேர்தலில் தோற்கடித்து விட்டு அதை பயணியாண்டவர் மாதிரி ஒரு கையில ஒரு தண்டு எடுத்துன்னு போறாங்களே துணி இல்லாமல். சரி ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு பிகே பேசின மாதிரி இருக்கும்போது அவர் வந்து காங்கிரஸ் ஜாயின் பண்ணுவாரு இன்னும் 2-3 நாள்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களோட நியூஸ் எல்லாம் எப்படி சார் வருது? பிகே வந்து ஜாயின் பண்ண நல்லதுதான். காங்கிரஸ் ரிவைவல் வேண்டும், ஜனநாயகத்திற்கு ஒரு ஆண்மையான எதிர்கட்சி வேண்டும். அந்த எதிர்கட்சிக்கு இப்ப பாருங்க, காங்கிரஸ்ல வந்தா கூட அவருக்கு எதிர்ப்புகள் பற்பல இருக்கின்றன. நம்ம ஊர் பா சிதம்பரமே ஹாப்பி இல்லையே. சரி ஓகே, அவர் வரதுல ஏன் காங்கிரஸ் ஏன்னா வந்து அவரோட கை வந்து கீழே போயிடும் அப்படின்றதுனால வந்து எங்க 80 வயசுல கை கீழே போனா மேல போனா என்னங்க? இப்ப ஐ அம் ஆல்சோ ஓல்ட், ஐ கேன் காமெண்ட் ஆன் தட். நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ரிட்டையர். ஹவு லாங் ஒன் கேன் கிவ் காமெண்ட்ரி டெல் மீ. இப்ப இளைஞர்கள் உங்க கணேஷை பார்க்கும்போது எனக்கு ஆவலாக இருக்கிறது பேச வேண்டும் என்று. இன்னும் 1 வருஷம் கழிச்சுன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் மெனி திங்ஸ் கணேஷ். சோ அதனால வந்து இப்ப பிகே வந்து ஜாயின் பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்டர்னலா பார்ட்டிக்குள்ள இருக்கிறவங்களே வந்து அவரை வந்து ஓடிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிதான் பாக்குறீங்க இல்லையா? ஏன்னா வந்து இல்ல, பார்ட்டிக்குள்ள அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப் கொடுத்துட்டாங்கன்னா வந்து ஹி கேன் ரன் அலாங் வித் தட் இல்லையா சார்? அப்படி நீங்க வராதுன்ற மாதிரி பாக்குறீங்களா? பிகேக்கு அவ்வளவு பெரிய ஒரு போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் பாக்குறீங்களா? இப்ப பிகே இப்ப காங்கிரசுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிர் ரஞ்சன் சௌத்ரியும் மல்லிகார்ஜுன் கார்கே இருவரையும் தாண்டி கொண்டு பாராளுமன்றத்தில் எப்படி நரேந்திர மோடியை பிகே வந்து எதிர்ப்பார்? ஏன் எதிர்க்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் வந்து, ஏன்னா வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா வந்து உள்ள போய் எதிர்க்கலாம் இல்லையா, பேசலாம் இல்லையா? மீதி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன அவங்க கட்சிக்கு பாடுபடலையா? இவர் பாராசூட் பண்ணிட்டு 5 கட்சியில இருந்துட்டு இங்க வந்திருக்காரு. அதிமுகவிற்கு ஆலோசகரா இருந்தார், திமுகவுக்கு ஆலோசகரா இருந்தார், மம்தா பானர்ஜியிடம் இருந்தார், மம்தா பானர்ஜிக்கும் சோனியா காந்திக்குமே தகராறு. சோ இதெல்லாம் நிறைய கான்ஃப்ளிக்டிங் இது இருக்குங்க கணேஷ். நான் வந்து பிகே என்ட்ரியை பத்தி மூச்சு பிடிச்சு கொண்டு எதிர்க்கவில்லை. அவருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் நன்கு அறிந்தவன். 2012 10 வருடங்களாக பிரசாந்த் கிஷோர் வந்து தனக்குத்தானே இமேஜ் பில்டப் பண்ணி பார தவிர ஹி கேனாட் ஆட். சரி, பிரசாந்த் கிஷோர் பாண்டே பிளஸ் 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 போகாது, அதுதான் நான் சொல்றேன். சோ ஹி வோன்ட் பீ an asset to Congress, he will be an asset to himself அப்படிங்கற மாதிரி தான் அவரோட பர்சனல் அஜெண்டாவை தான் வந்து எடுத்துட்டு போவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவா சொல்ல போனோம். வி விஷ் பிரசாந்த் கிஷோர் எ சக்சஸ், தட்ஸ் ஆல், பட் ஹி வில் பி எ ஃபெயிலியர். அப்ப நீங்க வந்து ஃபெயிலியர்ன்றது நீங்க இப்பவே சொல்லிட்டீங்க, பட் இங்க ஒரு க்வெஸ்சன் வருது சார். என்ன அப்படின்னா, சடனா வந்துட முடியாதுன்னு நீங்க, தேவகௌடா அப்படித்தானே வந்தாரு, நரசிம்மராவ் அப்படித்தான் வந்தாரு, சோ எல்லாருமே இப்படித்தானே சடனா வந்து முளைச்சு வந்தவங்க தானே? சோ அதனால வந்து பிரசாந்த் கிஷோர் திடீர்னு முளைச்சு வரலாம் இல்லையா? அப்ப எதிர்கட்சிகள் வீக்காக இருக்கின்றன, அதுதான் நான் சொல்றேன். ஆளுங்கட்சி பாஜக 18 கோடி ஊழியர்களை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி 303 லோக்சபா எம்பிக்களையும் 120 ராஜ்யசபா எம்பிக்களையும் 1500 எம்எல்ஏக்களையும் கொண்ட மாபெரும் கட்சி. இப்ப காங்கிரசுக்கு அந்த பலம் இல்லை என்று தான் சொல்லுகிறேன். இருப்பினும் இந்திய அரசியலில் ஜனநாயகத்தில் ஒரு குறிப்பிட்ட எதிர்கட்சி கண்டிப்பாக தேவை. பிரசாந்த் கிஷோர் பாண்டே கண்டிப்பாக தேவை. சோ ஃபைனலா இதுல இந்த டாபிக்ல
காங்கிரஸ் வந்து எழுச்சி அடையணும் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் ஹெல்ப் பண்ண போறாரு, அதை தவிர என்ன சார் பண்ணணும் ஆக்சுவலா? எப்படி காங்கிரஸ் வந்து எழுச்சி அடையிறது? எழுச்சி அடையணும்னா உள்கட்சி ஜனநாயகம் தேவை. மீண்டும் மீண்டும் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி என்று காந்தி குடும்பத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அதற்காகத்தான் குடும்ப அரசியல் என்று ஜெயலலிதா கூட திமுகவை வர்ணித்தார்கள். திமுக இப்பொழுது வீக்காகத்தான் இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், எட்டு அதிமுக எம்எல்ஏக்களை வைத்து கொண்டு அரசாங்கம் நடத்தக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள், அது மாதிரி தான் காங்கிரஸையும் பண்ணலாம், ரிவை பண்ணலாம், பட் அது கஷ்டம். அது அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதையும் தவிர 2010 அது ஒரு ஹிஸ்டரி பார்க்கணுங்க கணேஷ், நான் ஒரு சுருக்கமாக உங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2013 தெலுங்கானாவை உருவாக்கி தெலுங்கர்களுடைய ஓட்டை இழந்தார் சோனியா காந்தி. 2021 அமரேந்திர சிங்கை ஒதுக்கிவிட்டு பஞ்சாபில் சீக்கியர்கள் ஓட்டை இழந்தார் ராகுல் காந்தி. 1967 தமிழகத்தை இழந்தது காங்கிரஸ். இன்று வரை 60 கூட உணர்ச்சி பெறவில்லை. அவங்க வந்து டிஎம்கே கிட்டேருந்து என்வலப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அரசாங்கத்தில் கூட பங்கேற்க முடியாத செல்வ பெருந்தகை இருக்கிறார் என்றால் அவங்கெல்லாம் அரசாங்கத்தில் போக வேண்டாமாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டில் தே மஸ்ட் பார்ட்டிசிபேட். அந்த மாதிரி ஒரு அரசாங்க பதவி வந்தால்தான் காங்கிரஸ் வளருமே தவிர இல்லாமல் கிடையாது. காந்தியை ஒதுங்கி இருக்கணும். அதையும் தவிர அங்கே இருக்கக்கூடிய ஏஐசிசி ட்ரஸ்ட் என்று ஒன்று இருக்கிறது, ஒரு கட்டமைப்பு. அதில் சோனியா காந்தி மொத்தம் 50,000-60,000 crore ரியல் எஸ்டேட்டுக்கு பணம் வச்சிருக்காங்க கணேஷ். All over India, they have building. Each building is costing 200-300 crore. சத்தியமூர்த்தி பவன் 200 crore. அதிலிருந்து பால் கறந்து கொண்டு இருக்கிறார்கள் சில காங்கிரஸ்காரர்கள். அதனால தான் தமிழ்நாட்டிலிருந்து வெளில வரமாட்டேங்கிறாங்க யாரும். காங்கிரஸ் தேனாம்பேட்டை கிரவுண்டில் மாதத்திற்கு 8 lakh rupees வாடகை வருகிறது. 8 lakh அவங்க வெள்ள பேப்பர்ல காமிக்கிறது 40,000 தான், மீதி 760,000 சுவாகா. சோ அந்த மாதிரி இன்டர்னல் பாலிடிக்ஸ் வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியே வரணும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் உள்ள வரணும். அதே மாதிரி காந்தி ஃபேமிலி வெளியே போகணும். சோ இதெல்லாம் நடந்ததுன்னா காங்கிரஸ் மைட் ரிவைவ். அதுவும் மைட் தான் இல்லீங்களா? ஆமா ஆமா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், இளையராஜா அம்பேத்கர் இஷ்யூவை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து திஸ் இஸ் பிகம் அன் நேஷனல் ட்ரெண்ட் இல்லீங்களா? ஏன்னா வந்து இன்னைக்கு மோடி கூட கால் பண்ணி இளையராஜாக்கு தேங்க்யூ சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இளையராஜா ஹஸ் கான் அ ஸ்டெப் அஹெட் டு கம்பேர் அம்பேத்கர் அண்ட் மோடி. அது வந்து கரெக்டான ஒரு கம்பாரிசன் தானா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர்ன்றது வந்து இந்திய சட்டமைப்பே வந்து உருவாக்குனவர். நிச்சயமா வந்து மோடி இஸ் ஆல்சோ தேர், நான் வந்து அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. பட் கம்பாரிசன் ஷுட் பி ரியலிஸ்டிக், ஷுட் பி ஃபார்மிடபிள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு இதுக்கு? வந்து இளையராஜாக்கு நிறைய என்ன சொல்றது அபியூசிவ் இது வந்துட்டு இருக்கு. வரத்தான் செய்யும். காரணம் என்ன என்று கேட்டால், இளையராஜாவினுடைய பின்னணி தமிழக இசைஞானி. ஆமா, அவருக்கு என்று ஒரு கருத்து இருக்கிறது, அவருக்கு என்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அந்த சித்தாந்தத்தை தான் பிரதிபலித்தினார். அவர் என்ன அம்பேத்கருக்கு அகெயின்ஸ்டா சொல்லியிருக்காரு என்ன? எதுக்காக திமுகவோ சரி அதனுடைய ஆதரவு கட்சிகளும் அப்படி சீற்றம் அடைய வேண்டும்? எதற்காக வந்து ஒரு நியாயமான ஒரு கம்பாரிசனா இருக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி இது யூ சே இட்ஸ் அநியாயம் சொல்லுங்க. அதுக்கு டோன்ட் ரோல் ஹிம் இல்லையா? என்னை பொறுத்து மட்டும் சினிமா உலகில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதிக்கத்தை எந்த ப்ரொடியூசரான எடுத்து, அதுதான் அண்ணாமலை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். அதைத்தானே ஜெயலலிதா அம்மையார் இருந்த மட்டும் திமுக ஒன்றும் பண்ண முடியாது இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல. அதையும் தவிர சில பேர் அந்த அங்க ஒரு பிளவு வருகிறதாகத்தானே தெரிகிறது. குஷ்பு வந்துட்டாங்க, அதே மாதிரி இந்த சின்ன சின்ன நடிகர்கள்லாம் வந்துட்டா, செந்தில் வந்துட்டார் இந்த பக்கம், அந்த காயத்ரிங்கிற அண்ணம்மா வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா குஷ்பு வந்ததே பெருசாச்சுங்களே. ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இளையராஜாவை நான் பார்க்கிறேனே தவிர, இளையராஜா என்பது அதன் மூலமாக கண்டிப்பாக நரேந்திர மோடிக்கு 1% ஓட்டு கூடி இருக்கும். அதைத்தானே கண்டு பயப்படுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும். சோ அப்படிதான் நீங்க வந்து பாக்குறீங்க இல்லையா? சோ இது வந்து இளையராஜாக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்க? அது கிடையாது, சப்போர்ட் கிடையாது. இட்ஸ் எ காஸ் இது வந்து நரேந்திர மோடி வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கா. எங்க இளையராஜா பத்தி எங்க சொல்றீங்க நீங்க? இளையராஜாவை இக்னோர் பண்ணுங்க கணேஷ். வட இந்தியாவில் 4 முறைகள், 2000
16, 19, 21, 22 நான்கு முறைகள் உத்தரப்பிரதேசத்தில் ஜெயித்து காண்பித்தார்களே, பொதுமக்கள் ஏன் மீண்டும் 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 நரேந்திர மோடியை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அதைத்தானே பிரதிபலிக்கிறார் இளையராஜா. சரி, நிச்சயமா. சோ அதாவது அவர் பேசுறதுல நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்க ஃபீல் பண்ணுறீங்க. அது ஒதுக்க முடியாது. நீங்க அவரை நீங்க கண்டிக்கலாம். அவர் பேசுறது அநியாயம் சொல்லாமே தவிர அவரை பற்றி சேரு வாற்றி பேசி இந்த ஒரு திரவிடியன் மாடல் தான் சொல்றாங்க. யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தட். ரொம்ப நன்றி. நம்மளோட க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். இது வரைக்கும் நன்றி. தேங்க்யூ.